சென்னை கார்ப்பரேஷனுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இப்போ புதிய மேயரை சமர்ப்பித்தாங்க. அவங்க பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீரூற்று உருவாக்குறது, ரோட்டில் சாலை விரிவாக்கம், பெயிண்ட் வைக்க போகிறோம், அழகாக போகிறோம். சென்னையை மாதிரியான ஒரு மாநகரங்களில் ஒரு வந்து உல்லாசபுரியாக அதை ஒரு வணிக தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றணும்னு சொல்லிட்டு உலக முதலாளி விரும்புகிறாங்க. அதற்கேன்ற அப்படின்ற ஒன்றிய அரசு கொள்கைகள் உருவாக்குது. நம்ம மாநில அரசுனா இந்த கொள்கைக்கு மாற்றாக மக்கள் நலம் சார்ந்த கொள்கையை உருவாக்கணும். கலைஞர் அவர் உருவாக்குனார்ல 72 தமிழ்நாடு குடிசை வீட்டு வசதி வாரின்னு ஒரு விஷயத்தையே, அது வந்து இந்தியாவில் முற்போக்கான திட்டங்க, யாரும் யோசிக்காத திட்டங்க. இல்லாட்டி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே குடிசை பகுதியாக இருக்குது, மவுண்ட் ரோட்டில் ஸ்லம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. இன்றைக்கி அந்த இடத்துல ஓலா கோட்டை வந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. மவுண்ட் ரோட்டில் ஒரு சாதாரண ஏழை வந்துடுன்னா மவுண்ட் ரோட்டில் ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உட்கார முடிஞ்சதுன்னா அந்த திட்டத்தை கலைஞர் உருவாக்குனார். இப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா அதே மாதிரி குடியிருப்பை பலப்படுத்துட்டு நாம் என்ன பண்ணணும் என்பது தான் இன்றைக்கி அரசாங்கம் செய்யணும். ஆனால் அந்த இடத்துல வந்து என்னன்னா இன்னும் வந்து ஒரு தெளிவாக வரலன்றது தான் நான் என்னோடய பார்வை. திருப்பூரில் வந்து பார்த்தோன்னா பல்லடத்தில் ஒரு ஏரியாலாம் அந்த மழைநீர் கால்வா வரும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருந்தேதர் குடியிருப்பில் மட்டும் இடிக்குன்னு கலெக்டர் உத்தரவிடுறார். அந்த அருந்தேதர் குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் போய் அங்கே ரோட்டில் போராட்டம் மக்களை நடத்துகிறாங்க. அருந்தேதர் குடியிருப்புகள் மட்டும் இடிக்கிறாங்க, ஏன்னா ஆனால் அவங்க தான் முதல்ல வந்தவங்க, அவங்க ஊடு கட்டல, நல்லா கட்டணம் கட்டு கட்டல, நீ வந்து மழைநீரில் இருக்கிற அது தண்ணிக்கோ ஊருக்கு தள்ளிக்கிறாங்க. இப்போ இடித்து அடிச்சிட்டாங்க, இடித்து கலெக்டர் அடித்து மாற்று குடிப்பு. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற மற்ற சாதிய சார்ந்த வீடு பங்களா பக்கமாக இருக்குது, ஒன்றுமே செய்யலை. கேட்டால் நீ மழைநீர் வரும். அப்போது இந்த அதிகாரப்பூர்வமாக நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய கட்டடங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே குடிசை பகுதி இருந்திருக்குது, ஓலக்கோட்டையில் வாழ்ந்துருக்கிறாங்க, ஏதோ ஒரு முறையில் வசித்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்விடத்தை எப்படி நீங்கள் வந்து நீர்நிலைன்னு முடிவு கூறுவீங்க, இல்லை ஆக்கிரமிப்புன்னு எப்படி முடிவு இருப்பீங்க, எந்த அடிப்படையில் வரையறுக்கிறீங்க, இதுக்கான காரணம் என்ன என்பதை வந்து வெளிப்படைத்தன்மையே கிடையாது இல்லை. அப்போ வெளிப்படைத்தன்மையை உருவாக்காமல் நீங்கள் எப்படி போகிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் சொல்லட்டும், ஒரு வெளிப்படையாக கூட அறிவிக்கணும் கவர்மெண்ட். நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் எவிக்ஷன் பண்ண போகிறோம், இந்தந்த பகுதி இவ்வளோ வீடு இருக்குது, இதெல்லாம் இடிக்க போகிறோம், இதெல்லாம் எங்களை லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிக்கிட்டோம். இப்போ நம்மளை போன்ற அமைப்புகள் வந்து என்னென்னா இந்த இடத்த இடிக்கூடாது, ஏன்னா இந்த இடம் இங்கே இருக்குது, இதுக்கான காரணம் நம்ம ஒரு உரையாடல் நடத்துவோம். இப்போ கடைசியில் போயிட்டு இடிக்க போகும்போது நானும் போராட்டம் நடத்துகிறேன், நீங்களும் வந்து இடிக்கிறீங்க, சாவரத்தான் இருக்குது, வாழ்றதான நெருக்கடியில் இருக்கு இல்லையா, வெளிப்படையாக அறிவோம். சென்னையில் கூட 200 மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களை எது நீங்கள் வந்து வரையறை செஞ்சுருக்கீங்க, அந்த இடத்தெல்லாம் காமிங்க, இதெல்லாம் வெளிப்படையாக இது கரெக்டாக இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஓப்பனாக விவாதத்திற்கு அரசாங்கம் கருத்து கேட்கணும். சென்னை மாநகராட்சி மக்கள் கருத்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் முடிவு கூறுவோம். நீங்கள் நீதிமன்றத்தை சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஒப்பீனியன் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ மறுவரைவு அறைக்கு கூட்டாங்களே கவர்மெண்ட்டு, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா 22 கொண்ட கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் இருக்கிறாங்க, ஈவன் ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூலோடைய பொறுப்பாளர் கூட அந்த கமிட்டியில் போடுறாங்க. ஆனால் லோக்கல் கவுன்சிலரில் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினரில் கிடையாது. அப்போ நாங்கள் கேட்டோம், எப்போ அந்த கண்காணிப்பு குழுவில் சட்டமன்ற உறுப்பினர் போடுங்க, கவுன்சிலரை போடுங்க, அவங்க தான் பப்ளிக்கோடு இருக்கிறாங்க, அவங்க கருத்தை கேளுங்க. ஒரு அதிகாரிகள் மட்டத்திலே இதை முடிச்சுக்கணுங்கிற என்ன இருக்கு அவங்களுக்கு? அதிகாரிகள் மட்டத்திலே முடிக்கிறது தான் என்பது தான் உங்களுக்கு உலக வங்கி வழிகாட்டுது சார். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வாங்கி அவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அவனுக்கு எந்த நோக்கத்துக்கு கடன் கொடுப்பான்? அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் உருவாகணும், அவன் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வந்து இந்திய நகரங்களில் சூறையாடணும், அதுக்கேற்ற மாதிரி அரசுக்கு கடன் கொடுத்து வடிவமைக்கிறான். இப்போ டெல்லியில் பாருங்கள், ஜகாங்கப்பூரில் சுப்ரீம் கோர்ட்டை போயிட்டு இடிக்கூடாதுன்னு சொல்லும் போதே போயிட்டு இடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பிருந்தாகாரத்தோட போய் நின்று தடுக்கிறதுக்கு போயிடுச்சு. ஆனால் இன்னொரு பகுதியில் இடிக்கிறாங்க, முஸ்லீம் வீடுகள் மட்டும் இடிக்கப்படும், முஸ்லீம் வீடுகள் மட்டும் இடிக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து நீதிமன்றங்கள் வந்துனா நீதிமன்றங்கள் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றங்கள் உருவாக்கிய சட்டங்களில் தான் நீதிமன்றங்கள் அமுல்படுத்தப்பட்டு இல்லை. அப்போது மக்கள் மன்றங்களில் வந்து என்னன்னா தேவைக்கேற்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாலே அந்த தீர்ப்பு வந்து பெரும்பகுதியான உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படும் போது அதை எப்படி வந்து நீர்த்து போக, எப்படி தடுத்து நிறுத்து என்பதுக்கான வழிவகைகள் உருவாக்கப்படும். அதே மாதிரி நான் அறிவுஜீவிகள் இங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களுக்கு பேசவே மாட்டேன்றாங்களே நீதிமன்றம், நிறைய பேர் கட்டுரை எதுவும் எவ்வளோ பேர் படித்த அறிவுஜீவிகள் இருக்கிறாங்க, சட்ட நிபுணர், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடு இடிக்கிறது நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்தா இல்லை முதல்வர் இப்படி செய்யலான்னு சொல்கிற மாதிரி ஊடகங்கள் எழுதவே மாட்டுறாங்க. இப்போ நான் வந்து நடுத்தர வர்க்கத்தை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தானே நீங்கள் இவ்வளோ கல்வி அறிவுப்பட்டிருக்குன்னா, நீ உங்களுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்திருக்குன்னா, இந்த நகரத்தில் உழைச்ச உழைப்பாளி மக்கள் உழைப்பு இல்லாமல் நீ படிச்சிருப்பீங்களா, உங்களுக்கு இந்த வசதி கிடைச்சிருக்கம்மா? இந்த நகரத்தை உருவாக்கின மக்கள் வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லி அதிகார வர்க்கம் இருக்கும்போது மனசாட்சி உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், அறத்தோடு செயல்படக்கூடிய வந்து அறிவுஜீவிகள் இதற்கு எதிராக எழுத வேண்டாமா, பேச வேண்டாமா, கருத்து சொல்ல வேண்டாமா? எப்படி அமைதி காக்க முடியாது? ஒரு சக மனிதனோட வீடு இடிக்க முடியும்போது சென்னை மாநகரத்தில் இருக்கிற மற்ற மக்கள் எப்படி வந்து நிதானமாக அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்கிறது? இது நியாயம் தானா?
இந்த உரையாடல் நீங்க நடக்க வேண்டாம் சமூகத்தில். இப்போ பாருங்க, அந்த பெரியவர் தீக்குளித்து இறந்த உடனே சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த மக்களுக்கு வந்து மாற்று குடியிருப்புகள் நான் வந்து மயிலாப்பூர் ஒட்டியிருக்கக்கூடிய குடிசை மாற்றுவாரி குடியிருப்புகளே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறனர். ஆனால் இத்தனை நாள் அது அந்த விஷயம் வெளியே வரல. ஒருத்தர் இறந்த பிறகு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இதை அறிவிக்கக்கூடிய விஷயத்து போகிறார், மாற்று குடியிருப்புன்னு போகிறார். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு போகல, போச்சா போகலையா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வந்து சில விஷயங்களில் வந்து என்னென்னா, நம்ம வந்து மக்கள் திரட்டி போராட்டம் பண்ணும்போது சில விஷயங்களுக்கு செவி சேர்க்குறாங்க. இப்போது குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளே உள்ளே போனால் 1,50,000 ரூபாய் கொடுத்தா தான், ஏடிஎம்கே ஆட்சியில் ஜியோ போட்டாங்க, நாங்கள்லாம் போராட்டம் நடத்தணும், எனவே தமிழ் அரசாங்கம் ஜியோவே மாற்றி மாதம் 250 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குனாங்க. இது நடக்குது. அப்போது இங்கே இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பரந்துபட்ட அளவில் ஒரு வெளிப்படைத்தன்மை உருவாக்கணும்னு சொல்கிறேன். முதல் வந்து இந்த மறுக்குடியமர்வை எப்படி நாங்கள் நடத்த போகிறதை தமிழ்நாடு அரசாங்கம் தீர்மானமாக அவங்க கொள்கை அறிவிக்க இந்த வந்த சஜஷன் அடிப்படையில் வந்து வெளிப்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுக்க எதெல்லாம் ஆக்கிரமிப்பு நீதிமன்ற வழக்கின் பேரால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி விஷயம் இருக்குன்றத அரசாங்கம் வந்து பொதுவாக இணையதளத்திலேயோ பொதுத்திலையோ வரணும். இப்போ மாநகராட்சினா மாநகராட்சி கிட்ட கொண்டு வரலாம், நகராட்சினா நகராட்சி வெளிப்படுத்தலாம், பேரூராட்சி எல்லாம் இப்போ வந்து மக்கள் பிரதிநிதி இருக்காங்க, அந்த மக்கள் பிரதிநிதி மத்தியில் கேட்டு அந்த பேரூராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சியோ தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த அங்கே கொண்டு போங்க, கார்பரேஷன் பாடிக்கோ உள்ளாட்சி அமைப்பில் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு, இது நான் வந்து ஆக்கிரமிப்பு சொல்கிறேன், இது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட நீங்கள் வந்து விவாதத்து கொடுங்க. அங்கே உள்ளாட்சி அமைப்புகள் வந்து என்னென்னா, அவங்க முடிவெடுக்கட்டும், இது ஆக்கிரமிப்பு இல்லை, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளாட்சி அமைப்புகிட்ட கொடுங்க. அதாவது அதிகாரம் வந்து நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி என இந்த இடங்களில் தான் பேசப்பட வேண்டிய விஷயம். மாறாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட போக முடியாது. அதிகாரிகள் என்ன செய்யணும்னா, இந்த மக்கள் மன்றம் எடுக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆளாக மாறணும். ஆனால் இங்கே ரோல் முழுக்க பார்த்தா, இந்த நவதாராளவாத உலகத்தில் இந்த மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் எம்எல்ஏவோ கவுன்சிலரோ எம்பிஸோட ரோல் கம்மியாக போயிட்டு பியூரோக்ராட் அதிகாரி வர்க்கம் தான் முடிவு எடுக்கக்கூடிய இடம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்களுடைய ரோல் ஒன்றுமே இல்லாத மாதிரி போகுது. அப்போ இந்த இடத்த தமிழ்நாடு அரசாங்கம் கட்டாயம் என்னன்னா தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை பலப்படுத்துவதும் பரவலாக்கப்படுவதற்கும் இந்த இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் முன்கை எடுக்க வேண்டியது ஒரு முதற்புள்ளியாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் நானும் வந்து என்னென்னா, எல்லாரோடும் உழைச்சி தான் சார் சமூகம் முன்னேறுது சார். யாரும் தனிப்பட்டு படித்து முடித்து ஒன்றும் போயிட முடியாது. பலருடைய உழைப்பினால தான் நம்ம சமூகம் வளர்ந்துட்டுருக்கு. இல்லை, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில் சமூகத்தோட பங்களிப்பு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது சக மனிதனுக்கு அடிப்படையானது பார்த்தீங்கன்னா வாழ்விடம் முக்கியமானது சார். இன்றைக்கி லேண்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துச்சு. இந்த நிலத்தை வந்து என்னென்னா சூறையாடுவது தான் பார்த்தீங்கன்னா பெருமுதலாளிகளுடைய கார்பரேட்டுடைய அடிப்படை வேலையாக இருக்குது. அதுக்காக தான் பல ரூபத்தில் வராங்க. அப்போ சமூக நீதி அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு 75 வருஷம் சுதந்திரம் ஆயிடுச்சு சார், வந்துட்டோம் சார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு கூட கொடுக்க முடியாத லாய்க்கு இல்லாத சார் நம்ம கவர்மெண்ட் ஆகி வச்சுருக்கோம். எப்படி சார் நியாயம் சார்? ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுக்க முடியாதா சார்? இது அவ்வளோ இதுவாக போச்சா சார்? நீ கண்ணகி நகரிலோ செம்மஞ்சேரியிலோ பெரும்பாக்கூரில் இல்லை தமிழ்நாடு முழுக்க அந்த மக்கள்லாம் திரும்பி மறுக்குடியமர் சேர்ந்துங்களோ, அந்த மறுக்குடியமர் செய்வதனால அந்த மக்களுடைய சமூக பொருளாதார பண்பாட்டு தளத்தில் என்ன மாற்றம் உருவாக்கு என்பது குறித்து ஏன் ஆய்வு நடத்தலை? அப்படி ஆய்வு நடத்தினா ஆய்வின் முடிவுகள் நீங்கள் என்ன நிலைப்பாடுக்கு வந்தீங்க அதை பேசுங்க, அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, துட்டு வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு 10,000 குடியிருப்பு கட்டி வச்சுக்கிறாங்க பெரும்பக்கத்தில். வீடு ரெடியாக இருக்குது, வீடு ரெடி ஆகணும். அந்த கலெக்டர் சொல்கிறேன், ஏ 10,000 வீடு இருக்கிறான், வா இடி வா, நீ 10,000 நீ வா, 50 பேர் வா, நீ 100 பேருக்கு நீ 100 பேருக்குண்ணா. எதுக்கு அங்கே வீடு கட்டுறீங்க? முதல்ல அந்த வீடெல்லாம் நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் தனியாக குடியமர்த்து எல்லாத்தையும் நிறுத்துங்க ஃபஸ்ட்டு, ஸ்டாப் பண்ணுங்கள். சென்னை நகரத்தில் குடியமர்வில் உருவாகும், அது பிரச்சனை இல்லை. அந்த நகரத்துக்குள்ளே குடியம் அதை நிறுத்துங்க. மறுக்குடியமர் குறித்து நடந்த விஷயம் குறித்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் பேரில் வந்து அரசாங்கம் அடுத்துக்கடுத்து போட்டோம். எவிக்ஷனுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடுற கட்சிகள் அமைப்புகள்லாம் பார்த்தா, ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, எம்எல்ஏ இல்லாத ஆள், கவுன்சில் இல்லாத ஆள், உறுதியாக கொள்கை உறுதியோடு போராடக்கூடிய அமைப்புகள் தான் போராடுறாங்க. ஆனால் மிக பெரும்பாலான கட்சி, இப்போ அதிமுக கட்சி என்னங்க பண்ணுது நான் கேட்குறேங்க, ஒரு கட்சி இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே கட்சி எதிர்கட்சி, ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ, இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதிமுக கட்சி ஏன் தமிழ்நாடு முழுக்க இப்படி குடியுரிமை பிரச்சனை இருக்குது, வாழ்விட உரிமைக்கு தகுந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்களே, ஏன் போராட்டம் நடத்த முடியல அதிமுக கட்சியால்? அப்போ அதிமுக கட்சியிலுக்கு நண்பர்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஏதாவது பிரச்சனை, ஆளுநருக்கு பிரச்சனை வந்து ஏடிஎம்கே போயிட்டு வந்தோன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண போகக்கூடிய அதிமுக கட்சி சார்ந்த தலைமை ஏன் வந்து குடியிருப்பு மக்கள் ஏழை எளிய மக்கள் மத்தியில் வந்து பிரச்சனைக்கு போராட வரல? ஒரு எதிர்கட்சியாக ஏன் செயல்படலை? ஏன் பாடாளி மக்கள் கட்சி போராட போடல? இப்படி நம்ம ஒவ்வொரு கட்சி கேட்கணும். இவங்க அரசியல் கட்சிக்கு தேர்தலுக்கு மட்டும் வெள்ள சோக்கா போட்டு வந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ இந்த கேள்வி வந்து என்னன்னா, கட்டாயம் மக்கள் மன்றத்தில் அதிகமாக வெளிப்படைத்தன்மை தேவை, உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு போவாங்க, அப்புறம் நம்ம விவாதம் பண்ணலாம்.